அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ஹலோ நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்கு கண்டென்ட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு 8 கண்டென்ட்டு சிக்கிச்சு. அந்த 8 ட்ரோலிங் பண்ண தான் நாம் இப்போ வந்திருக்கோம். ஏன் இப்படி பார்க்குறாரு? அப்போ போவோமா? இவரோட ஃபோட்டோகிராஃபிக் திறமையை பார்த்து நான் அப்படியே மறந்துட்டேன். அந்த சக்கரத்தில் செல்ஃபோனை ஒட்டி சுற்றி விட்டாரு பாருங்க. பார்த்தீங்களா நம்பர்களே, எப்படி அண்டர் வாட்டர் லைஃப் ஃபோக்கஸ் வச்சாருன்னு. இவர் மாதிரி ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைங்க. உங்கள் வீட்டு சுற்று வட்டாரத்தில் யாருக்காவது கொரோனா இருந்து உங்களுக்கும் செக் பண்ண வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். அவங்க உங்கள் வீட்டு பக்கம் இல்லை, ஏரியா பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாங்க. பாத்தீங்களா புடிய, புடிச்ச புடியில அப்படியே கிடுகிடுகிடுன்னு வந்துரும் போல அவருக்கு. அப்படி ஒரு புடிரா அது. சாப்பிட்டியாடா? இவங்களை பற்றி சொல்ல வேணாம் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை ட்ரோல் பண்ணாத சேனல்களே கிடையாது. அகில் செருப்புலேருந்து அம்போரா செருப்பு வரைக்கும் அடி வாங்கியிருப்பாப்ல. அப்புறம் கூச்சமாக வைக்கவே இருக்காது. Now you are a shameless fellow. என்ன ஃபீல் ஆகுற? நான் சின்ன வயசில் சாப்பிடலன்னா எங்கள் அம்மா அந்த நிலாவை காட்டி சாப்பாடு விட்டுவாங்க. இப்போ எனக்கு அந்த நிலாவே சாப்பாடு விட்டு. இந்த கருமத்தை நாம பாக்குறோம். சரி, ஏதோ இதை ஸ்கூல் பையன் பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு நீலாம் ஸ்டாக் முதல்ல எங்கடா கால் வச்சாருன்னு கேட்டேன். இந்த அக்கா மூஞ்சின்னு சொல்லிட போறான். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். சின்ன வயசுல சாப்பிடலனா எங்க அம்மா அந்த நிலாவை காட்டி சாப்பாடு விட்டுவாங்க. இப்போ எனக்கு அந்த நிலாவே சாப்பாடு விட்டு. சின்ன வயசுல நிலாவில் ஆயா வாட சொல்றாங்கன்னு சொல்ல முதல்ல அப்ப நம்பல, அத இப்ப நம்பறேன். இவரு தாங்க நம்ம தொப்ப வச்ச குட்டி சந்தனம். தொப்ப வச்சாதான் சந்தனம் சொல்லுவீங்க, ஆனா இந்த சந்தனத்துக்கு தொப்ப மட்டும்தான் இருக்கும். அலார்மாவை எடுத்து எங்க பூசிக்கிறான் பாத்தீங்களா? அதுல இது என்ன ஸ்டெப்புன்னு தான் தெரியல. ஆளே ஒரு தினசாதாயா இருக்கான். போலம் அடிக்கும் போதெல்லாம் குதூகலமாயிடுவாரு போல. இவரு எப்படி பறந்து பறந்து அடிக்கிறாரு பாத்தீங்களா? விட்டா சீலிங்கா உடைச்சிட்டு போயிடுவாரு போல. என்னத்தான் இவரு பறந்து பறந்து மோளை அடிச்சாலும் கடைசியா ஸ்மூத்தா வந்து முடிப்பாரு பாருங்க. அங்க நிக்கிறாரு யா மனுஷன். விஸ்வ பிரசித்த யோக குரு சுவாமி ராம்தேவ். ஜோ இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம பத்தாஞ்சலி ஓனர் தாத்தா தான். எவ்வளோ கெத்தா சைக்கிள் ஓட்டுறாரு பாருங்க. என்ன பிரச்சனை, இவ்வளோ சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச அவருக்கு டேர்னிங் எப்படி வளையணும்னு தெரியலையே. அக்கா பேக்ரவுண்ட்ல பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போதே போய் பொத்துன்னு உளறாரு இவரு. அடுத்ததா நம்ம அண்ணனோட ஒரு சாங் கவர் டான்ஸ் தான் பார்க்க போறோம். மனசு ரொம்ப வெல்ல ஆனா நீ குடுக்கற தொல்ல அதனால நாலு நாள் தூங்கவில்லை. சாங்கோட எக்ஸ்பிளனேஷனை எவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாரு பாருங்க. அவர் மனசு ரொம்ப வெள்ளையா, இப்படி வெள்ளையா இருக்கா, அதனால நீ குடுக்கற தொல்லையா, அதனால நாலு நாளா அவரு தூங்கவே இல்லையா. நீ லண்டன்ல தான் எப்படி எழுந்து பார்த்து சொல்லு. அவர் மதுரை புட்டான் சேர்ந்தே விடலாமா லவ் ராக்கெட்னு கேக்குறாப்ல. சாங்கெல்லாம் ஆடிதான் காட்டணும், ரூல்ஸா என்ன இப்படி லூசுத்தரமா பண்ணி கூட காட்டலாம். அதுக்குதான் எங்க அண்ணன் முன் உதாரணமா இருக்காரு. உங்கள் குரூப்பில் யாராவது கல்யாணம் பண்ண கடத்துறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். பொண்ணு பறந்து உங்கள் கைக்கே வரும், அதோட ஈஸியாக நீங்கள் கடத்திட்டு போயிடலாம். ஃபைட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. வலிக்குது. ஆ
தெலுங்கு படம் தெலுங்கு படம் தாயா. ஓகே நம்பர்களே, அடுத்த ட்ரோல் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.